வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. 1000க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து மீட்புப் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. மீட்கப்பட்டவர்கள் மற்றும் உடல்களை அடையாளம் காண வந்தவர்கள் என அனைவருக்கும் உணவு வழங்க மேப்பாடி பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் நடத்திய கலந்துரையாடலை இப்போது காணலாம். எந்த இடத்தில் இயற்கை தன் கோரதாண்டவத்தை காட்டுகிறதோ அந்த இடத்தில்தான் மனிதநேயம் வலுப்படுகிறது. வயநாடு மாவட்டத்தில் நம்ம பார்த்து கொண்டிருக்கும் அந்த காட்சி, மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவுக்கு பிறகு இளைஞர்கள் தன்னார்வலர்கள் ஒன்று கூடி இங்கு வீடுகள் இழந்தவர்கள் மற்றும் அவர்களோட உறவினர்களுக்கு தேவையான அடிப்படை பொருட்களை வந்து வழங்கி வருகின்றனர். உணவில் தொடங்கி தண்ணீர், பிரெட் போன்ற பொருட்கள் மற்றும் அவர்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள், அடிப்படை பொருட்கள், துணி போன்றவற்றையும் அவர்கள் தொடர்ச்சியாக வழங்கி வருகிறார்கள். இந்து முஸ்லீம் என்கிற ஒரு வேறுபாடு இல்லாமல் இங்கு அனைத்து தன்னார்வலர்களும் ஒன்று கூடி மிகப்பெரிய இந்த திடலை பார்க்க முடிகிறது. இது அனைவருமே வீடுகள் இழந்தவர்களாக இருக்கிறார்கள் அல்லது அவர்களுடைய உறவினர்களை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஒரு சூழலிலையும் வந்து அவர்களுடைய பசியை போக்கும் விதமாக அந்த பிரெட்டு டீ போன்றவை வந்து இங்கு வழங்கப்படுகின்றது. நம்ம நேரடியாகவே இங்கு ஜோதி என்பவர் இருக்கிறார், அவரோட கேட்கலாம். இந்த இடத்தை பொறுத்தவரையும் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்க சொல்லுங்க. இங்க ஏற்பாடுலாம் நேற்று வந்ததுல இருந்தே நாங்க நேற்று காலையிலேயே வந்துட்டோம், விவரம் தெரிஞ்சு வந்துட்டோம். காலையிலேயே ஏற்பாடுலாம் எங்களுக்கு என்ன தேவைங்கறத அவங்க பார்த்து எல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் சாப்பாடு, டைம், டீ எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. நாங்க நேற்றுல இருந்து இங்கதான் இருக்கிறோம். நைட்டு தங்குறதுக்குள்ள ஏற்பாடு கூட அவங்க தான் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பின்ன சாப்பாடு வகையிலிருந்து எல்லாமே பண்ணி தராங்க. இன்னும் எங்களுக்கு பாடி தான் எதுவும் கிடைக்கல. பெரிய நிலச்சரிவு நடந்திருக்கு, இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணு கூடி இந்த மாதிரி பண்றது எப்படி பாக்குறீங்கம்மா நீங்க? பெரிய ஒரு விஷயம்தான் இது. இவ்வளவு ஜனங்கள்லயும் இப்படி எல்லாத்தையும் பார்த்து பண்றது பெரிய ஒரு விஷயம்தான். நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டுல வந்து யாரை இழந்திருக்கீங்க? எப்போ நீங்க இந்த செய்தி வந்து கேள்விப்பட்டீங்க? எங்க தங்கி இருக்கீங்க? ஞங்கள் இந்நேரம் ராவிலேயான இது விவரம் ஞங்கள் அறிஞ்சது. இந்த அறிஞ்சப்போ ഞങ്ങൾ രാവിലെ തന്നെ പുറപ്പെട്ട് ഇങ്ങോട്ട് വന്നു. ഞങ്ങൾ 6-7 പേര് വന്നിട്ടുണ്ട്. ഈ 6-7 പേർക്ക് ഇവിടെ വന്നിട്ട് ഞങ്ങൾക്ക് ഒരു കുറവുമില്ല. പക്ഷെ ഞങ്ങൾക്ക് ഈ ശരീരങ്ങളാണ് കിട്ടിയിട്ടില്ല. എന്റെ കുടുംബത്തിൽ ഈ 4 പേരുടെ ഒരു വിവരവും ഞങ്ങൾക്ക് ഇതുവരെയും കിട്ടിയിട്ടില്ല. ഇതിനായിട്ടാണ് ഇപ്പൊ ഞങ്ങൾ ഇത്രയും നേരം ഇവിടെ ഇങ്ങനെ കാത്തിരിക്കുന്നത്. ഇത്രയും നേരമായിട്ട് ഞങ്ങൾ എല്ലായിടത്തും ഞങ്ങൾ പോയി നോക്കി, എല്ലാ സ്ഥലങ്ങളിലും പോയി നോക്കി. അവിടെ ഒന്നും ഞങ്ങളെ സ്വന്തക്കാരും ഇല്ല. எவ்வளவு நேரம் இந்த இடத்துலயே இருக்கிறீங்க நீங்க? ஏதாவது இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட் கொடுத்தாங்களா அவங்க உடல் பத்தி, 4 பேர் உடல் பத்தி? அவர் விழிச்சு கொறை சரீரங்கள் காணிச்சு ஞங்களுக்கு இதானோ நோக்கு, அடையாளங்கள் நோக்கு, நம்ம கண்டுபிடிக்கா கழியாங்க கழியும் நோக்கு என்ன பண்ணு. அவர் கொறை சரீரங்கள் காணிச்சு ஞங்களுக்கு. പക്ഷെ ഞങ്ങൾക്ക് அது കണ്ടെത്താൻ കഴിഞ്ഞില്ല. എന്താച്ചാ ശരീരൊക്കെ വേറെ വ്യത്യാസമായിട്ടുണ്ട്. അതുകൊണ്ട് ഒന്നും ശരിക്കും അടയാളം കാണാൻ ഞങ്ങൾക്ക് കഴിയുന്നില്ല. மேப்பாடி பகுதியில் மட்டும் 3க்கும் மேற்பட்ட அவசர முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த முகாமில் மட்டும் 1000க்கணக்கானவர் வந்து இருக்கிறாங்க. அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகள், நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. அவர்கள் தங்கும் இடங்களும் ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. வீடுகள் இழந்தவர்கள் மட்டுமல்லாது வெளியூரிலிருந்து உறவினர்களை இழந்தவர்கள் கூட பார்க்க வருவார்கள். அவர்களுக்கான ஏற்பாடுகளும் இங்கு செய்யப்படுகின்றது. இந்த தன்னார்வலர்கள் ஒன்று கூடி இந்த ஒரு இக்கட்டான நிலைமையிலையும் இயற்கை அன்னை நமக்கு கொடுத்துள்ள இந்த எதிர்வினைக்கு ஏற்ற வகையில் அவர்கள் மனிதநேயத்தை போற்றும் வகையில் இந்த ஒரு முகாமை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.